தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பாஸ் முகத்திரை கிழிந்தது. கிடாவில் இந்து ஆலயம் உடைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் அகம்பாவமான கருத்துக்களை வெளியிட்ட அம்மாநில மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூரின் செயல் பாஸ் கட்சியின் உண்மையான முகத்திரையை காட்டியுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய கட்சிகளில் ஒன்றான மாய்காவை ரத்து செய்ய வேண்டும் என்ற அவரின் பேச்சு அடிமுட்டாள்தனமானது என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் சாடினார். கொள்ளைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்த பாஸ் பதவி மோகத்தில் பிதற்றுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். பாஸ் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஸ்லாங்கூர் உட்பட பல மாநிலங்கள் முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களுக்கு மானியம் வழங்கி வருவதோடு அவைகளை பாதுகாத்தும் வருகின்றன என்பதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். மக்கள் நம்பிக்கை கூட்டணி, ஆனால் அங்கே அவங்க கொடுத்த அறிக்கை வந்து ஒரு மாய்காவை குறித்து கொடுத்துருக்காங்க, மறந்து விட்டாங்க. மாய்கா என்பது வந்து மலேசியா வரலாற்றில் வந்து இந்த மலேசியா உதயமாவதற்கு முக்கியமான உறுப்பு கட்சியில் வந்து மாய்காவும் ஒரு உண்மையான உறுப்பு கட்சி. பாஸ் அல்ல, இந்த நாடு உதயமாவதற்கு விடுதலையாவதற்கு உறுப்பு கட்சியில் முக்கியமான உதய கட்சி வந்து மாய்கா. இன்றைக்கு பாஸ் கொள்ளைப்புறமாக வந்து 6 மாதம் கூட ஆகலை ஆட்சி வந்து, ஆனால் அது அந்த ஒரு சூழ்நிலை வந்து என்ன பேசுகிறாங்க, இந்த கட்சியை கலைக்கணுன்ற பேசுகிறாங்க. இதுதான் உண்மையான முகத்தை வந்து கிழித்து காட்டுறது சொல்லிவிட்டு நான் சொல்கிறது மட்டுமல்ல மாய்காவோட தலைவர் சொன்னது வந்து நான் வரவேற்கிறேன். நாங்கள் ஒரு ஏமாற்றம்தான் என்னன்னா, இவங்க உண்மையில அவங்க சுயரத்துக்காரங்க. அரசாங்கத்துக்கு வராத முன்பு உள்ள பாசம், அரசாங்கத்துக்கு வந்த பிறகு உள்ள பாசம் இதுதான். தயவு கூர்ந்து இந்த சமயம் மொழி இன விவகாரங்களை வந்து சேர்ந்து குரல் கொடுப்போம். ஆனால் ஒரு மாநில முதல்வருடைய அறிக்கை வந்து பல பேரை புண்பட வைத்திருக்கு. குறிப்பாக கெடா மாநில மந்திரி பசாரோட அறிக்கை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழிக்காகவும் இனத்துக்காகவும் சமயத்துக்காகவும் குரல் கொடுத்தோமானால் இன்றைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சியை வந்து பதிவு ரத்து செய்யன்னு சொல்கிறாங்க. இதே சூழ்நிலை போயிட்டு கொண்டதுமானா இனிமேல் வந்து எதுக்காக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட குடியுரிமையை ரத்து செய்யணும்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் அரசாங்கம் குரு நிக் அசீஸோட தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்து ஆலயங்களுக்கு மானியங்களை கொடுத்து தன்னுடைய மிதவாத போக்கை வந்து அவங்க வந்து நிரூபித்திருக்கிறாங்க. அன்றைய அந்த அரசாங்கம் பாஸ் அரசாங்கம் எங்கே, இன்றைய கெடாவில் வந்து கொள்ளைப்புற வாயிலாக வந்த இந்த பாஸ் அரசாங்கத்தோடைய நிலைப்பாடு எங்கே? இதுக்கு வந்து இன்னும் ஆனால் இந்திய சமுதாயம் மொழி வாரியாகவும் இன வாரியாகவும் நம்ம பிரிந்திருந்தாலும் நாம் எல்லாம் இங்கே பேசுகிறது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருவாரியாக தமிழ் மக்களாக இருக்கிற ஒரு மலேசிய சமுதாயத்தில் இந்து சமய மக்களாக இருக்கிற நம்ம வந்து ஒரு ஒற்றுமை திறன் நம்ம காட்டியிருக்கிறோம். 25 நவம்பர் 2007 எதனால் உருவானது, இந்தே கோவில் உடைப்பினால் தான். கோவில் வந்து அகற்றப்பட வேண்டும் என்ற பேசப்பட வேண்டும் என்றது மாநில அரசாங்கம் இங்கே ஸ்லாங்கூர் மாநிலத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நிலைநிறுத்தப்பட வேண்டிய கோயில் நிலைநிறுத்துகிறோம், அகற்றப்பட வேண்டிய கோயில் அகற்றப்படுத்துகிறோம், செய்ய வேண்டிய இடத்துல செய்கிறோம். ஆனால் குரல் கொடுத்தவங்க மேலே வந்து முறையாக நாங்கள் வந்து எல்லோரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இந்து சங்கம், அந்த கோவில் நிர்வாகங்கள், உள்ளூர் மக்கள். இங்கே என்ன பிரச்சனைனா, கெடா மாநிலத்தில் செய்யப்பட்ட இந்த நிகழ்வுகளுக்கு வந்து அங்குள்ள இந்து சங்கத்திடம் பிரச்சனை பேசப்பட்டதா, இல்லை அங்கே இருக்கிற அங்கத்துவ கட்சி மாநில அங்கத்துவ கட்சி மாய்காவிட பேசப்பட்டதா, இந்த மாதிரி கேள்வி கணைகளை நம்ம தொடரும்போது இது தனிச்சையாக செயல்பட்ட ஒரு அகம்பாவமான ஒரு செயல் வடிவம் தான் காட்டுது. ஏன்னா அவங்களுடைய பதில் வந்து ரொம்ப அகம்பாவமாகவும் தங்கள் வந்து எந்த யாருக்குமே கட்டுப்படாத கொள்கைகளாகவும் பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த கெடா மந்திரி பசாருடைய வாதம் வந்து மக்கள் மத்தியிலே வந்து இன ரீதியிலும் மத ரீதியிலும் பதட்டம் உருவாக்கும் தணிக்கையில் இருக்குது. ஆகையால் வந்து இவங்க மேலே வந்து செடிஷன் ஆக்ட் பாயப்பட வேண்டும். மலேசிய அரசாங்கம் வந்து தன்னை வந்து காண்பித்து கொள்கிறார்கள், நாங்கள் வந்து எல்லோரையும் அரவணைக்கும் அரசாங்கம்னு சொல்லி காண்பிக்க கொள்ளைப்புற வாயிலாக வந்தாலும் காண்பிச்சிருக்காங்க. இப்போ பிரசத்து கட்சி சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து நாங்கள் எல்லா இனத்தையும் எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோன்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதனால் என்றால், தேர்தல் நெருங்கும்போது நம்மளுடைய ஆதரவு அவங்களுக்கு வேண்டும். ஏன்னா மலாய்க்கர்கள் மட்டும் நம்பியிருக்காமல் நம்ம மற்ற இன மக்கள் நம்மளுக்கு வரணுன்ற சிந்தனைகளை வந்து அவங்க ஆதரவு வேண்டி அவங்க செய்கிறாங்க.
ஆனால் உண்மை நிலவரத்தை வந்து உண்மையான முகத்துறையை வந்து கிழித்திருக்கிறாரு. இதை வந்து நான் மட்டும் சொல்ல, உறுப்பு கட்சியான தன்ஸ்ரீ விக்கியே சொல்லியிருக்கார். விக்னேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரு நல்லா பாருங்க. நாங்கள் ஒரு ஏமாற்றம் தான், என்னன்னா இவங்க உண்மையால அவங்க சுயரத்துக்காரங்க. அரசாங்கத்துக்கு வராத முன்பு உள்ள பாசம், அரசாங்கத்துக்கு வந்த பிறகு உள்ள பாசம் இதுதான். அவங்களுடைய உண்மை முகம் வந்து தெரிய வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாசோட மத ரீதியான, இன ரீதியான ஆதிக்கத்துவம் மக்கள் மத்தியிலே, பல இன வாழ்கிற மக்கள் மலேசியாவில் வந்து பதற்றத்தையும் நிலத்தன்மையும் ஏற்படுத்திவிடும். ஆகையால் வந்து நம்ம எதிர்பார்ப்பது என்னவென்றால், உடனடியாக பாஸ் தன்னுடைய கூற்று வந்து குறிப்பாக கடா மந்திரி பசார் வந்து வாபஸ் பெற வேண்டும். போலீஸ் துறை வந்து இவர் மேலே வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கட்சியை கலைச்சிருவேன், கட்சியை கலைக்கணும், தன்னுடைய அகம்பவம் மட்டுமல்ல அடி முட்டாள்தனத்தை காண்பிக்கிறது. மலேசிய வரலாற்றில் இவ்வளவு கீழ்த்தரமாக அறிக்கை விட்ட முதல்வர் யாருமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் சொல்லப்படுகின்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தயவு கூர்ந்து இனம் மொழி சமயம் என்று வரும்போது நாம் நம்முடைய கட்சி பேதங்களை வந்து காண்பித்து கொண்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க நாங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கூத்துருக்கு அவங்கவுங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு வந்து சிங்சாக் பண்ணுறதை விட்டுட்டு தயவுசெய்து ஒருமித்த குரல் இருப்போம். இந்த சமய பிரச்சனைக்கு வந்து, இங்கே சமய பிரச்சனை மட்டுமில்லை, அவங்க பேசுகிற விதம் கையாளும் விதம் மனசுக்கு ரொம்ப புண்படுமாதிரி இருக்குது. மற்றவர்கள் மற்ற இன மக்கள் மற்ற சமய மக்கள் இங்கே வாழாத ஒரு சூழ்நிலை மாதிரி அவங்க காண்பித்து கொள்கிறாங்க. ஆகையால் வந்து அரசியல் பேதங்கள் இருக்குது. இன்றைக்கு நான் ஜனநாயக செயல் கட்சி உறுப்பினர், சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர், ஆனால் அது அந்த ஒரு சூழ்நிலை வந்து என்ன பேசுகிறாங்க, இந்த கட்சியை கலைக்கணுன்ற பேசுகிறாங்க. இதுதான் உண்மையான முகத்தை வந்து கிழித்து காட்டுறது சொல்லிவிட்டு நான் சொல்கிறது மட்டுமல்ல மாய்க்காவோட தலைவர் சொன்னது வந்து நான் வரவேற்கிறேன். தயவு கூர்ந்து இந்த சமயம் மொழி இன விவகாரங்களை வந்து சேர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.